தம்பி வெல்கம் பேக் டு மிஸ்.ரோலிங் சார். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாபுரம் கிண்டியில் இருக்கிற அலி ட்ரேடர்ஸ் தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பாத் டப்புன்ற பாருங்க, ஸ்விம்மிங் டப்ஸ் நிறைய இருக்குது. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ், அதாவது வேறு வேறு சைஸில் இருக்குது. ஒருத்தர் குளிக்கிறதுக்கு, பெரியவங்க குளிக்கிறதுக்கு, குட்டி பசங்க குளிக்கிறதுக்கு எல்லா சைஸ்லையுமே இருக்குது. சூப்பர் சூப்பராக அது இந்த சைடு க்ராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்து ரொம்ப அட்ராக்டிவாக, அதான் உடனே இறங்கி வந்துட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லி பார்த்தா, இவங்க தான் வந்து இங்கே ஆல் ஓவர் சென்னையிலுமே ஓரளவு டெலிவரி பண்ணுறவங்க, ஹோல்சேல் கொடுக்குறவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால கம்மி ப்ரைஸ்லேயே இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட மஸ்கிட்டோ நெட்டு, டிஃப்ரெண்ட் மஸ்கிட்டோ நெட்டு, அதுக்கப்புறம் டாய்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரொடக்ஷன், இவர் என்னோட ஜோடி கார்டு. ஜோடி கார்டு மீன்ஸ் இவர் வந்து நம்ம கூட ஏதாவது ஒரு வீடியோவில் அவர் ஃப்ரீயான டைமில் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிப்பார். இவர் பேர் வந்து ஸ்ரீ தமன், தமன் சொல்லலாம் ஷார்ட்டாக. என்னோடய நீஸ், அதாவது என் நாத்தனாரோட பையன், இவர் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. இவரும் நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பார். டாய்ஸுன்னு போது ஒரு பையன், சின்ன குட்டி பையன் இல்லாமல் இருந்தால் அது ஃபுல்ஃபில் ஆகாது இல்லையா. அதனால் அவரையும் கூட்டிகிட்டு ஓடி வந்துட்டு அவரையும் சேர்த்து போய் என்னென்ன டாய்ஸ் இருக்குது அதெல்லாம் ப்ளே பண்ணி எல்லாமே பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆ சொல்லுங்கள் ப்ரோ, உங்கள் ஷாப் பற்றி எவ்வளோ நாளாக இருக்குது, இங்கே என்ன ஸ்பெஷல், மற்ற கடையில் வாங்கிறத விட இங்கே என்ன ஸ்பெஷல்? இப்போ நான் ஓப்பன் பண்ணியே ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. இதை புது கடை ஓப்பன் பண்ணிட்டாரு. எல்லாம் மார்க்கெட்டில் இருக்கலாம், அதோட கம்மி. ஆன்லைன் ரேட்டு தான், ஆன்லைனோட ஒரு 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா எல்லா பீஸில் கம்மி இருக்குது. பெரிய ஐட்டமில் 200 ரூபா 500 ரூபா கம்மி தான் இருக்கும். ஓகே, எல்லாமே ஆன்லைன் ரேட்டோட கம்மி தான் இருக்கும். இதை பற்றி சொல்லுங்கள், என்னென்ன சைஸ் இருக்குது? இது சைஸ் சொல்லுங்களா இது 5 அடி வரும். இது 5 அடி, ஆமாம், 5 ஃபீட்டு. இது 4 அடி வரும். அதே டிசைன், ஆமாம், சேம் டிசைன் வரும். இது 5 அடி, இது 4 அடி, இது வேணும் 3 அடி, இது வேணும் 2 அடி வரும். இது ஒரு வயசு குழந்தைக்கு இதை யூஸ் பண்ணலாம், 2 வயசு 3 வயசு குழந்தைக்கு இதை யூஸ் பண்ணலாம். அதோடய பெருசாக இருக்கல, 2 இயர்ஸ் ப்ளஸ், 2 வயசுக்கு மேலே யூஸ் பண்ணலாம். இதுவும் 2 வயசுக்கு மேலே யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு 3-4 குழந்தைக்கு யூஸ் பண்ணலாம். இது 2 குழந்தைக்கு. இது என்ன சைஸ் வரும் ப்ரோ? இதில் சைஸு உங்களுக்கு 19 இன்ச் வரும். 19 இன்ச் சொல்கிறீங்களா, 7 அடி வரும். 8 அடி வரும். லென்த்து 90 இன்ச் வரும். அகலமாக வேணும், அகலமாக இது அகலமாக 60 இன்ச் வரும். இது ஹைட் உங்களுக்கு 19 இன்ச் வரும். ஓகே ஓகே. இதில் எத்தனை பேர்? ஒரு 4 பேர் விளையாடலாம். 4 பேர் யூஸ் பண்ணலாம். 4 பேர் யூஸ் பண்ணலாம். பியூசி குவாலிட்டி வரும். இது பிளாஸ்டிக் கிடையாது, இன்டெக்ஸ் கம்பெனி இருக்குல்ல, எல்லாம் பியூசி ஐட்டம் தான் வரும். ஓகே. இது வந்து எதுவும் இந்த கல்லுலாம் போடுறது அந்த மாதிரி? கல்லுக்கு எதுவும் டேமேஜ் ஆகாது. ஏதோ பைச்சான்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சுல, உள்ளே ஒரு ஸ்டிக்கர் வரும், எல்லோ கலர். நீங்கள் பம்ச்சர் ஆகிடுச்சுல, 4 வாட்டி யூஸ் பண்ணலாம் அது ஸ்டிக்கர். பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த ஸ்டிக்கர் உள்ளே கொடுத்துருப்பாங்களா? ஆமாம், அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்தா எனக்கே ஊசி எடுத்து குத்தணும்னு தோணும். என்ன பண்ணுறது, ஏர் பில்லோலையெல்லாம் நான் நிறைய இந்த வேலை பண்ணியிருக்கேன். ஊசி வச்சு குத்துறது, ஊக்கு வச்சு குத்துறது, வேலையெல்லாம் என்ன மாதிரி சில சேட்டைகள்லாம் இருந்தால் என்ன பண்ணுறது? அவங்களுக்காகவே இவங்க ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்களா? இது என்ன சைஸ்? இது உங்களுக்கு 10 ஃபீட் வரும். இது இருக்குல்ல, 10 ஃபீட் வரும். உங்களுக்கு ஹைட் 22 இன்ச் வரும். இது அகலமாக இருக்குது, உங்களுக்கு 7 ஃபீட் வரும். 6 ஃபீட் வரும். ஆமாம், பெரியவங்களே. ஆமாம், 10 ஃபீட் வந்து ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் இருக்கும். சுடு தண்ணியெல்லாம் ஊற்றலாங்களா? சுடு தண்ணி சொல்லுங்களா, ஒரு குழந்தைக்கு குளிக்கிறதுக்கு எப்படி தண்ணி இருக்கோ, ஆமாம், அந்த மாதிரி வாட்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. இது இருக்குல்ல, 3 அடிக்கு 3 அடி வரும். 3 அடிக்கு 3 அடி? ஆமாம், 3 அடிக்கு 3 அடி வரும். இது அது சேம் சைஸ் தான், கலர் மட்டும் வேறு. ஆமாம், கலர் மட்டும் வேறு. இது பெரிய ஆளுக்கு யூஸ் பண்ணலாம் இது உங்களுக்கு ஒரு பத்து வயசு பதினெண்டு வயசு பையனுக்கு யூஸ் பண்ணலாம் இது சைஸ் சொல்கிறீங்களா ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தைக்கு யூஸ் பண்ணலாம் குழந்தைங்க அதாவது நாலஞ்சு வயசு ஒரு ஒன்றாவது படிக்கிற பசங்க ரெண்டாவது படிக்கிற பசங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சைஸ் நல்ல டிசைன் சூப்பர் சூப்பராக போட்டுருக்குது இதில் இது உங்களுக்கு அஞ்சுக்கு அஞ்சு வரும் இன்னொரு சொல்கிறீங்களா ஒரு 4 அடி வரும் இது ஃபுல்லாக
கேர்ஃபுல் ஆயிடுச்சு. ஆமா எல்லா குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி வரும். இதுல வடியாதே ஒண்ணு ஆகாது. உன் பலம் முழுசும் அதுல விடு. கம் ஆன் டைகர். இல்லை செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது அது. எதுவுமே ஆகலை. நல்லா நம்ம தம்மன் வேற வெடிச்சிருமோன்னு பயந்துக்கிட்டே பண்ணாரு. ஆனால் ஒன்றும் ஆகலை. ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிவா. இது சைடு உங்களுக்கு 5.5 அடி வரும். 5.5 அடி. ஆமாங்க 5.5 அடி வரும். இப்படி 3 அடி இருக்கும். இது 3x5. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஹைட்டு சேமாக இருக்க மாதிரி. ஹைட்டு 1 இன்ச் 2 இன்ச் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எல்லாம் சேம். அகலமாக லென்த்து தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஆமாம். இப்போ குவாலிட்டி சொல்கிறீங்களா? இது நல்லா இருக்கா? இது நீங்கள் எப்படி ஒரு பாட் டப் இருக்குல்ல, பாட் டப் மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்போனா வந்து நீங்கள் வந்து இந்த டிசைனுக்கு சைஸுக்கு தான் நமக்கு ப்ரைஸ் வேரி ஆகும். குவாலிட்டி வந்து எல்லாத்துக்கும் சேம். ஆமாம் ஆமாம். எல்லாம் இன்டெக்ஸ் கம்பெனி. எல்லாமே நல்லது தான். ஓகே. நெக்ஸ்ட் இது. இது ஏதோ ரொம்ப பயங்கரமாக பெருசாக இருக்குது. இது இது 5 அடி வரும். ஹைட்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்குது இல்லை? ஆமாம். இது 22 இன்ச் வரும். அது 19 இன்ச். இது 22 இன்ச். ஆமாம். இதோட அதோட ஹைட் இது. ஏதோ ஸ்ட்ராங் இருக்கும். நல்லா ஸ்ட்ராங் பாருங்க. ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் தம்பி. நீயும் ப்ரெஸ் பண்ணு. கமான் கமான். ஆ ஓகே ஓகே ஓகே. இது நம்ம பெரியவங்களே கூட உட்காந்துக்கலாம் போல. பெரியவங்க கூட மோஸ்ட்லி எல்லாமே உள்ள பெரியவங்க உட்காந்து குளிக்கிறாங்க. 3 நாள் குழந்தை இருக்கலாம் அதுவும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு 5 வயசு 4 வயசு குழந்தைகளை அது யூஸ் பண்ணு. போதும் போதும் விழுந்துடாத நீ. அடுத்தது இந்த பாத் டப். இதோட சைஸ் சொல்லுங்க. இந்த சைஸ் என்ன சைஸ் வரும்? இது சைஸ் கரெக்ட் சைஸ் சொல்றீங்களா? இது 5 அடி வரும். எப்படி சொல்றீங்களா? 6.5 அடி வரும். 6.5 வரும். 6.5. இது தண்ணி எல்லாம் எவ்வளவு கெபாசிட்டி எவ்வளவு இருக்கும்? இதுல ஒரு 500 லிட்டர் வரும். 500 லிட்டர். ஆமா. ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஸ்விம்மிங் டப் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து மஸ்கிட்டோ நெட்டு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த வெளியிலலாம் போகிறாங்களா ட்ரிப்புக்கு, ட்ரக்கிங்கு அல்லது இந்த ஃபாரஸ்ட் சைட்லலாம் போவாங்கள்ல, அந்த மாதிரி போகும்போது நம்ம கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டு உள்ளே போய் படுத்துக்கலாம். சூப்பராக. இதை ஓப்பன் பண்ணுறீங்களா? ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகுது. நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறீங்க. அது எப்படி பண்ணணும்? அது இது வந்து ஒரு மஸ்கிட்டோ நெட்டை உள்ள, அதாவது உள்ள ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும் படுத்துக்கலாமா? நான் போய் உள்ளே பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா பெருசாக இருக்குது. நீட்டிக்கலாம் கால். அதாவது மடக்கி வச்சுக்கணும் அப்படின்னா கிடையாது. நல்லா ஸ்பேஷியஸாவே இருக்குது. ரெண்டு பேர் படுக்கிற அளவுக்கு. தம்பி உள்ள வா. நீ வா. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஆனா வந்து இங்க தர சூடா இருக்குதா? அதால சுடுது எனக்கு. அதனால நாங்க வெளில வந்துடுறோம். ஓடுத்தம் வெளில ஓடிடலாம். இதில் உங்களுக்கு வேணும்ல 750 1200 கூட இருக்கு. இதில் குவாலிட்டி பார்த்து ஒரு 2 குவாலிட்டி 3 குவாலிட்டி இருக்கும். ஓ இதில் குவாலிட்டி வேறியா? குவாலிட்டி நிறையா வரும். ஓகே ஓகே. குவாலிட்டி பொறுத்து ப்ரைஸ் வேறியா? சைஸ் குவாலிட்டி பார்த்து ரேட் இருக்கும். 750 கூட ஸ்டார்ட் இருக்கு. 1200 கூட இருக்கு. இது என்ன சைஸ்? இது 7x7 வரும். பெருசோ இன்னும்? ஆமாம் பெருசு. அப்பா ஒரு குடும்பமே படுத்துக்கலாம் போல. ஆமாம். ஓ ஃபேமிலிக்கேவா? ஆமாம் ஃபேமிலிக்கு. ஓ சூப்பர் சூப்பர். இது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த சைடாகவும் போய்க்கலாம், அந்த சைடாகவும் போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. அதாவது ஒரு ஃபேமிலிக்குரிய நெட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளோ பெருசு இருக்குது. நல்லா ஸ்பேஷியஸாக ஒரு 4 பேர் படுத்துக்கலாம். அதாவது பெறலாமல் உருளாமல் படுக்கிறவங்க 4 பேர் படுத்துக்கலாம். இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கே. ஆமாம். ஐயோ பார்த்து மேலே. சைஸ் கொஞ்சமாக ஹைட்டு இருக்கும். ஓ சைஸ் 6x6 வரும். ஐயோ இது நல்லா பெருசாக இருக்கும் போல. அகலம் சேமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேஸ் ஹைட்டு பெருசாக இருக்கு. இது 6x6 வரும். 6x6. அது 7x7. இது 6x6. இப்படி 6x6. செமையாக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக பட்டு புடவ மாதிரி இருக்குது. பட்டு புடவ கலரில் இருக்குது காம்பினேஷன். இல்லை தம்பி இதெல்லாம் கலர் 4-5 கலர் வரும். கலர். ஆமாம். க்ரீனு, ப்ளூ, ஆரஞ்சு. இந்த மாதிரி டைப் நெட் எல்லாம் வந்து ஒரு 700லேருந்து 1800 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன குவாலிட்டி வேணுமோ, என்ன மாடலில் வேணுமோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஐயோ குழந்தைங்க படுக்கிறதோ? இது வந்து குஷன் வரும். இது இது கீழே குஷன் வரும். ஓ இது பார்த்தீங்கன்னா கீழே குஷன் கொடுத்துருக்காங்க சின்ன குழந்தைங்க படுத்துக்கிறதுக்கு. அதாவது என்ன மாதிரி சின்ன குழந்தைங்கலாம் படுத்துக்கலாம் இதுக்குள்ளே? என்ன நம்மளாம் வளர்ந்த குழந்தைங்க தம்பி. சரி டென்ஷன் ஆகாது, டென்ஷன் ஆகாது.
பப்ளிக் இல்ல, அதோட கொஞ்சம் பெருசா இருக்கு. இதெல்லாம் குஷன் வராது. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அதான் சொன்னார், ஒரு ஒரு குவாலிட்டி ஒன்று ஒன்று மாதிரி இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ப்ரைஸ்ன்னு சொல்லிச்சுனாங்க. அதனால நமக்கு என்ன மாதிரி குவாலிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது சூப்பராக இருக்குது. இது வந்து பிரிண்ட் போட்டுருக்கு, டிசைன்லாம் போட்டிருக்கு சூப்பராக. அதாவது நமக்கு வந்து கண்ணில் வெளிச்சம் அடிக்கக்கூடாத மாதிரி இங்கே வந்து மேலே திக்காக ஒரு கிளாத் வேற போட்டிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து டென்ட் டைப் மஸ்கிட்டோ நெட்டு. இது வந்து சீலிங்கில் மாட்டி நம்ம பெட்டில் போட்டுக்கலாம். பெட்லேயோ இல்லை தரையிலையோ படிக்கிறீங்கன்னா அதுக்கு போட்டுக்கலாம். இது இது வந்து கிங் சைஸு, நல்லா சாரிக்கு பார்டர் வச்சுட்ட மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது நம்ம வீட்டுக்கு போட்டுக்கிறதுனா இருந்தால் இது மாதிரி போட்டுக்கலாம். நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போகணுன்னா அந்த மாதிரி டைமில் அந்த டென்ட் டைப் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. இதுவுமே நல்லா பெருசாக இருக்குது, ஸ்பேஷியஸாக இருக்குது. கலர் வேணும், மூணு நாலு கலர் வரும். மூணு நாலு கலர் பர்பிள், ஆரஞ்சு இருக்குது, ஏதோ ஒரு கலர் இருக்கும். ஆ, லைட் பர்பிளில் அது பச்சை கலர், பால் பச்சை கலர் வரும். பச்சை கலர் இது மாதிரி கலர். ஓகே ஓகே. இது எல்லாமே ஒரே மாடல் தான், சைஸ் வந்து வேரியேஷன்ஸ் ஒரே சைஸ் ஒரே குவாலிட்டி. இதோட பிரைஸ் எல்லாம் என்ன ரேஞ்சில் வரும்? இது 650. 650 உங்களுக்கு ஹைட் வேணும், 8 அடி வரும். இது 8 அடி? ஆமா, 8 அடி ஹைட் வரும், 32 inch ரவுண்ட் வரும். நீங்க ஆமா கிங் சைஸ் பெட் கூட யூஸ் பண்ணலாம். இது சிங்கிள் பெட் எல்லாம் யூஸ் பண்ணலாம், டபுள் பெட் யூஸ் பண்ணலாம், கிங் சைஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே. சோ நம்ம வீட்ல இருக்கிற பெட் பொறுத்து, இனிமேல் வேற குளிர் காலம் ஆரம்பிச்சு கொசு கடிக்க ஆரம்பிக்கும், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா தம்பி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க ஊஞ்சல், குட்டி குழந்தைங்களை படுக்க வைக்கிற மாதிரி ஒரு ஊஞ்சல் குஷன் டைப்ல இருக்குது. இதை பத்தி சொல்லுங்க ப்ரோ. இது இவங்க ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தை யூஸ் பண்ணலாம். 25 kg இதெல்லாம் வெயிட் கெபாசிட்டி இருக்கு. ஆமாம், கெபாசிட்டி. ஆமாம், இதில் சொல்லுங்களா, ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைங்க 25 kg வெயிட் இருந்தால் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இல்லையா? எலாஸ்டிக் இல்லையா? எலாஸ்டிக் இருக்கும், கயிறு இருக்கும். ஓகே ஓகே. கீழே இறங்கி ஏற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு வந்து சீட் பெல்ட்லாம் வேறு இருக்குது. காரில் போகிற மாதிரி சீட் பெல்ட்டு, இங்கே ரெண்டு காலும் போட்டுட்டு இந்த பெல்ட்டு போட்டுட்டோம்னா குழந்தைங்க விழுந்துடாதுங்க, சேஃபாக இருப்பாங்க. சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் என்ன ரேஞ்சில் இருக்கும்? 450 550 இருக்கும். ஓகே, 450 இருக்கு, 600 இருக்கு. ஓகே, 450 to 600 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ரேஞ்சு. நமக்கு எவ்வளோ ரேஞ்ச் வேணுமோ அந்த ரேஞ்சில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாமே 2-3 வயசு குழந்தைங்க போடுறது. ஆமாம், எல்லாமே. ஆனால் 2-3 இயர்ஸ் பேபிஸ் போட்டுக்கலாம். 25 kg தாங்க, அதில் நீங்கள் 5 வயசு இருக்க வெயிட் கம்மியாக இருக்கல யூஸ் பண்ணலாம். 25 kg உள்ள குழந்தையும் உட்காரலாமா? அது வந்து டிபெண்ட்ஸ். இப்போ 4 வயசு குழந்தை கூட 25 kg இருக்குல்ல, அதையும் உட்கார வச்சுக்கலாமா? வெயிட் 25 kg அவ்வளோதான்ப்பா. நீங்கள் 25 kg இருந்தால் நீங்களும் ஏறி உட்காந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவு இப்போ நம்ம அந்த ஸ்விம்மிங் டப்பு, அதுக்கப்புறம் நெட்டு, மஸ்கிட்டோ நெட்டு எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து டாய்ஸ் செக்ஷன் எல்லாருக்குமே, ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பார்த்ததுலேருந்து எல்லாருக்கும் எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டாய் செக்ஷன் மோஸ்ட் ஃபேவரட் செக்ஷன். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய ஒரு டால் இருக்குது. அழைச்சிட்டு இதை வந்து டெலீட் பட்டன், இதை கொடுத்துட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிரும். ஏபிசிடி தெரியுமா தம்பி உங்களுக்கு? சரி 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 சரி. வீலிங்க தம்பி, வீலிங் பண்ணுது. திருச்சிட்டு படு போது, வாட் வந்து பால் பாட்டில் வாயில் வச்சுக்கிட்டு. இது பார்த்தீங்கன்னா இது ஓடும் போது அப்படியே இந்த இது